السلام عليكم سخودر سخودر إغلي شام ديس تيتك نتشي دي وندو இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களின் வார்த்தையாகும். இது ஒரு காலமும் பொய்யாகாது. ஷாமிற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பின்னர் ஓர் இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் அலக்களிக்கப்படலாம். ஆனால் ஷாமிற்கென்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த நான்கு நாடுகள் சேர்ந்ததே ஷாம் தேசம். ஷாம் தேசத்தினுடைய சிறப்புகள் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்று இந்த ஷாம். அல்லாஹினுடைய பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று இந்த ஷாம். நமது மூன்றாவது புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடமும் ஷாம்தான். நம்முடைய மூன்றாவது புனித ஊரும் ஷாம்தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் ஷாம்தான். உலகில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் நெற்றி சுஜூது செய்ததும் ஷாமில்தான். வானவர்கள் அதிகம் இறங்குவதும் ஷாமில்தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் ஷாமில்தான். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் முதலாக மக்காவை விட்டு வியாபாரத்திற்காக சென்ற இடமும் ஷாம்தான். பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருந்தார்கள். அதுவும் ஷாம்தான். 8000க்கும் அதிகமான ஷஹாபாக்கள் ஷஹீதானதும் இந்த ஷாமிற்காகத்தான். உலகில் பல இடங்களில் குழப்பம் ஏற்படும் போது ஈமான் தஞ்சம் அடைவது ஷாமில்தான். கியாமத் நாள் வரையிலும் ஈமானிற்காக மட்டுமே போராட்டம் நடக்கும் பூமியும் ஷாம்தான். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போராட்ட குழுவை ஆதரித்தார்கள் என்றால் ஷாமின் குழுவைத்தான். அப்போதைய வல்லரசான பாரசீகத்தை இந்த உம்மத் விரட்டியடித்த இடமும் ஷாம்தான். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் ஷாமில்தான். ரோமர்களுக்கு இமா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தலைமையில் சங்கு ஊதுவதும் ஷாமில்தான். யூதர்களை பார்க்கும் இடமெல்லாம் வெட்டுவதும் ஷாமில்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குவதும் ஷாமில்தான். தச்சால் கொல்லப்படுவதும் ஷாமில்தான். கியாம நாளில் நெருப்பு ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவதும் ஷாமில்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஷாமிற்கு அவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் உள்ளது. ஷாம் அழிக்கப்படுகின்றது என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இஸ்லாம் உள்ள வரையில் ஷாமை அழிக்க முடியாது. இப்போதைய நமது பணி ஷாமிற்கும் அம்மக்களுக்கும் அதிகம் பிரார்த்திப்பதே ஆகும்.